ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். இந்து திருமணங்களில் முறையான சடங்குகள் செய்யப்படவில்லை என்றால் அந்த திருமணம் அங்கீகரிக்கப்படாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதன் மூலம் சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணங்கள் பாதிக்கப்படுமா என்பதை விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். விமானிகள் தம்பதி ஒன்று விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவை பீகாரில் இருந்து ஜார்க்கண்டுக்கு மாற்ற வேண்டும் என்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் நாகரத்னா மற்றும் அகஸ்டின் ஜார்ஜ் மாசிக் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தனர். இந்து திருமணம் என்பது முறையான சடங்குகளுடன் நடைபெறுவது அவசியம் என்றும், சப்தபதி என்று வேதம் குறிப்பிடுவது போல திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்றும் அறிவுறுத்திய நீதிபதிகள் திருமணம் என்பது வெறும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியல்ல என காட்டமாக தெரிவித்திருந்தனர். முறையான சடங்குகளுடன் நடைபெற்ற ஒரு திருமணமே இந்து திருமணமாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு நடைபெறாத திருமணங்கள் திருமண சான்றிதழ்கள் வைத்திருந்தாலும் செல்லுபடியாகாது என நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் என்று வரும்போது நீதிமன்றம் சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்பதை அவர்கள் உற்று நோக்குகிறார்கள். அவ்வாறு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கப்படாவிட்டால் அந்த திருமணமே செல்லாது என்று நீதிமன்றங்கள் அறிவித்து வருகின்றன. குறிப்பாக உச்சநீதிமன்றமானது இந்து திருமண சட்டத்தை பொறுத்தவரை அவற்றில் குறிப்பிடப்பட்ட அம்சங்கள் மிக முக்கியமாக கவனிக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே தற்போதைய நீதிமன்ற தீர்ப்பும் வந்துள்ளது. இது பேசுபொருளாக மாறிய நிலையில் நீதிபதிகளின் உத்தரவில் குறிப்பிட்டது போல இந்த கட்டுப்பாடுகள் இந்து திருமணத்திற்கு மட்டுமானது மட்டுமே. இந்தியாவில் பலவகைப்பட்ட திருமண சட்டங்கள் உள்ளன. இந்து திருமண சட்டம் சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிக்கும் சிறப்பு திருமண சட்டம். இஸ்லாமிய திருமண சட்டங்கள் அவற்றில் முக்கியமானவை. ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒவ்வொரு நடைமுறைகள் சட்டத்தின்படி செய்ய வேண்டும். அதன்படி இந்து திருமண சட்டத்தில் சப்தபதி என வேதத்தில் சொல்லக்கூடிய சடங்குகள் கட்டாயம் இருக்க வேண்டியது கட்டாயம். அதனையே உச்சநீதிமன்றமும் குறிப்பிட்டுள்ளது. திருமணங்கள் வர்த்தக நோக்கங்களை நோக்கி மாறி வருகிறதா என்ற கேள்வி பொதுவாக எழும் சூழலில் திருமண உறவிற்குள் மணமகன் மணமகள் செல்வதற்கு முன்பாக அது குறித்து ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் கருத்து முக்கியத்துவம் பெற்றுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியில் இருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.